தமிழகத்தில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை பதவிகளுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. அதிமுக வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் தொடர்ந்து நீடிக்கிறது இழுபறி. ஞானவாபி மசூதிக்குள் சிவலிங்கம் இருந்ததாக கூறப்படும் வழக்கு இன்று முக்கிய உத்தரவு பிறப்பிக்கிறது வாரணாசி நீதிமன்றம். கும்மிடிப்பூண்டியில் லிப்ட் அறுந்து விழுந்த விபத்தில் மேலும் ஒருவர் பலி. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் மகளுக்கு காவல்துறை வலைவீச்சு. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 112 ரூபாய் குறைவு. 4823 ரூபாய்க்கு சவரன் 38584 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னை அருகே கப்பல் கட்டும் தளத்தை முற்றுகையிட்டு மீனவர்கள் போராட்டம். நிரந்தர வேலை மற்றும் ஊதிய உயர்வு வழங்க கோரிக்கை. தமிழகத்திலிருந்து ஆந்திரா வழியாக கர்நாடகாவிற்கு ரேஷன் அரிசி கடத்துவதை தடுக்க வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஆந்திரா முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கடிதம். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 1675 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. ஒரே நாளில் 31 பேர் உயிரிழந்த நிலையில் 1635 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ்.